தமிழகத்தில் ஒரு எதிர்மறையான அரசியலுக்கு அது வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதிப்படைகிறது என்றால், பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த ஆலையை மூட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நடுத்தருக்களில் சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து அப்பாவி பொதுமக்களை கொன்றுதான் ஒரு தீர்வு வர வேண்டும் என்றால் அது எனது மனதிற்கு உகந்தது அல்ல. இதில் நான் தமிழக மக்களுக்கு பதிவு செய்கிறேன், ஏதோ பிஜேபி அங்கே ஆதரவாக இருக்கிற மாதிரி ராகுல் காந்தி, யெச்சூரி, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். பாஜகவிற்கும் ஸ்டெரிலைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 1996 ஸ்டெரிலைட்டுக்கு ஆரம்ப திட்டம் தீட்டப்பட்ட போதே கடுமையாக எதிர்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு கூட ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ்ஐ பின்பற்றாததுனால தான் தமிழக மக்களை அங்கே கொன்று குவிக்கிறார்கள் என்று மிக தவறான கருத்து. ராகுல் காந்தி இந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கருத்தை உதிர்த்து விடலாமா? சம்பந்தமே இல்லாமல் ஏன் கருத்து சொல்கிறார்கள்? அது ஒன்று. இன்னொன்று, பிரச்சனைக்கு வருகிறேன். நேற்று வேடிக்கை கமலஹாசன் போன்றவர்கள் போகும்பொழுது வேடிக்கை பார்க்க சென்ற ஒரு தம்பி செத்து போயிருக்கான். அவன் அந்த சிவன் கோயிலில் சப்பரம் தூக்குற பையன், மிக ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன். அவன் எதிரில் முந்தின நாள் கூட துப்பாக்கிச்சூடு பல பேர் சேர்ந்தாங்க, அதுவும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. எல்லா விதத்திலும் துப்பாக்கிச்சூடு தவிர்த்திருக்கப்பட வேண்டும். அதைவிட முக்கியம், இவ்வளவு பேர் கூடுகிறார்கள் என்ற நிலைப்பாடை முதலிலேயே உளவுத்துறை கருத்தறிந்து காவல்துறை தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். நேற்றைய தினம் மறுபடியும் நடந்த துப்பாக்கிச்சூடு மிக மிக துரதிருஷ்டவசமானது. இது அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் என்னை பொறுத்த மட்டில் அங்கே அமைதி திரும்ப வேண்டும், பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அதை காரணமாக வைத்து சென்னையில் நான் முற்றுகையிடுகிறேன், சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன், கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன் என்று தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இது இரும்பு கரம் கொண்டு அடுக்கப்பட வேண்டும். ஸ்டெர்லைட்டு நிச்சயமாக 3 மாதம் மூடி இருக்கு. மக்களுக்கு பாதிப்பு என்றால் நிரந்தரமாக மூட வேண்டாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கு. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கொண்டு தமிழக மக்களை பாதிப்படைய செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.